நாடாளுமன்ற புதிய கட்டட திறப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவரை அழைக்காதது இந்திய அரசியலமைப்பின் உச்சபட்ச பதவியை அவமதிக்கும் செயல் அப்படின்னு ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். ஈகோ என்ற கற்களால் கட்டப்பட்டதல்ல நாடாளுமன்றம், அது இந்திய அரசியலமைப்பின் மாண்பினால் கட்டப்பட்டது அப்படிங்கிறது அவருடைய கருத்து. தொடர்ச்சியாக இந்த டாப்பிக்கை ஒரு விதத்தில் பாஜக விரும்புகிறதா? இன்றைக்கு அமித்ஷா பேசும்போது கூட பிரதமர் தான் திறந்து வைக்கிறார். ஏன்னா கடந்த ஒரு வாரமாகவே இந்த கட்டிடத்தை யார் திறந்து வைப்பது? பழங்குடியினர் சேர்ந்த ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கிறார். இந்த நாட்டுடைய முதல் குடிமகன் அவர் தான். அதனால் அவரை வைத்து திறக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கோரிக்கையாக இருக்கு. குறைந்தபட்சம் அவர் நிகழ்ச்சிக்காக அழைக்கணுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. முதல்ல திறக்கணுங்கிற கோரிக்கை வச்சாங்க, இப்போ நிகழ்ச்சிக்காக கூப்பிடுங்கிற அளவுக்கு வந்துருச்சு. இப்படிதான் போகணுமா? இந்த சென்ட்ரல் விஸ்டா தொடங்கப்பட்ட காலத்திலிருந்தே திமுக அல்லது திமுக ஆதரவாளர்கள், திராவிட இயக்க ஆதரவாளர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முற்போக்காளர்கள் மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய உண்மையான ஆபத்து என்னன்னு பேசுறோம். காங்கிரஸே கூட இதை யார் திறந்தா தான் என்ன, நாய்க்கு என்னடா செத்த நாயில எந்த எத்தனை லாரி ஏறினாங்க என்னங்கிற கதையாக தான் இருக்கு. இப்போ வந்து இதை இந்த திறப்பு விழாவுக்கு போக மாட்டோம்னு காங்கிரஸ் அறிவித்து விட்டது, திமுக அறிவித்து விட்டது, 20 கட்சிகள் திரிணாமுல் காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. இந்த நடவடிக்கையை எல்லாம் எதிர்த்து 19 கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வந்து லைக் மைண்டட் எம்பி சேரலாம், 20 கட்சியை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு எதிர்த்து அறிக்கை விட்டு, தெலுங்கு தேசம் உட்பட கடைசியா அறிக்கை விட்டிருக்கிறார்கள். ஆனால் இங்க நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இந்த சென்ட்ரல் விஸ்டா என்பது இதில் இருக்கக்கூடிய கட்டணம் எதுக்கு, என்ன தேவை? இரண்டு விதத்தில் ஒர்க் அவுட் ஆகும். ஒன்று, தீவிரமான அரசியல் புரிதல் உள்ள மக்களிடையே உரையாடும் போது இதில் சவுத் இந்தியாவுக்கான ரெப்ரசன்டேஷன் போக போகுதுங்கிற அபாயமணி தான் இந்த கட்டடம். இங்கு 150 மாவட்டங்களாக இதை பிரித்து ஒரு அதிபராட்சியை கொண்டு வருவதற்கான தயார் நிலையில் இதை கொண்டு போக போகிறாங்க. குட்டி குட்டி கவர்னர்களாக கலெக்டர்களை மாற்றி எம்பிக்கள் எல்லாம் தேர்ந்தெடுத்த ஒரு அதிபர் இந்த லெவலில் இருந்தால் போதும். அப்படி 800 நம்பர் ஒன்று வரும்போது அது பாரபட்சம் இல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் சரியாக பங்கிடப்பட்ட நம்பரா, ஒரு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுக்கக்கூடிய நம்பரான்னு பார்த்தா இல்லை. தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்களுக்கு ரொம்ப மோசமான, இப்போ 40 இருக்குதுன்னா இன்னொரு 10 தான் ஏறும். கேரளாவுக்கு அதை விட மோசம். அதே போல் உத்தரப்பிரதேசத்துக்கு 80 MPக்கள் இருக்கிறார்கள்னா அது கிட்டத்தட்ட 200 MPக்களாக மாறக்கூடிய, அங்கே ஜெயிச்சாலே போதும் இந்தியாவை ஆட்சி பண்ணிடலாம். உத்தரப்பிரதேசத்தை மட்டும் கைப்பற்றினாலே இந்த தேசத்தை ஆண்டு விடலாம், கவுபெல்ட்டை மட்டும் கைப்பற்றினாலே கான்ஸ்டியூஷனையே திருத்தி எழுதலாம் அப்படிங்கிற ஆபத்து இருக்குல்ல, இந்த ஆபத்தை புரிந்து கொண்டு எதிர்ப்பது. இது வந்து அரசியல் புரிதல் கொண்ட, தீவிரமான அரசியல் பேசக்கூடிய மக்களிடம் உரையாட வேண்டிய தரப்பு. இதை நம்ம ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கோம். இதற்கு இன்னொரு பக்கம் இருக்கு. இந்தியாவுடைய நிதி நிலைமை, இந்திய மக்களுடைய பொருளாதார நிலைமை, வேலை வாய்ப்பு, இதெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்டுக்கு மோடி அரசு செலவு செய்து கொண்டிருக்கக்கூடிய பணம், இத்தனை பகட்டும் படோபமும் ஆடம்பரமும் என்ன காரணத்துக்காக? எத்தனையோ பிரதமர்கள் 20,000 கோடி செலவு பண்ணி எதுக்காக கட்டணும்? 20,000 கோடி 20,000 கோடிங்கிற நம்பர் எங்கேயாவது வருதா பார்த்தீங்களா? இந்த சென்ட்ரல் விஸ்டாவை ஒரு பெரிய கட்டடம், பகட்டான ஒரு கட்டடம் கட்டுறாங்க, அது இந்தியாவுக்கு பெருமைங்கிற இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. காசு ஜாஸ்தியாக போட்டால் பெரிய கட்டடம் வரத்தான் செய்யும். இருக்கவன் எல்லாத்து சோத்துலேயும் அடி வயிற்றுலையும் கையை வச்சுட்டு எல்லாத்துக்கிட்டையும் பிதுக்கி வரியை உறிஞ்சிட்டு அந்த பணத்தில் பாதி எடுத்து அதானிக்கும் அம்பானிக்கும் கொடுத்துட்டு மீதியில் ஒரு கட்டடம் கட்டணும், அந்த கட்டடம் கண்டிப்பாக பெரிய கட்டடமாக தான் வரும். இல்லை, அவர் ரொம்ப கம்மி தான் என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா அவர் விமானமே 8,000 கோடி ரூபாய் வச்சிருக்காரு. அப்படிங்கும்போது ஒரு நாட்டுக்கான பாராளுமன்றம் வந்து எப்படி ஒரு 1,00,000 கோடியில் கட்டியிருக்கணும்? ஏதோ பரிதாபப்பட்டு, இந்தியா மேலே பரிதாபப்பட்டு ஒரு 20,000 கோடி கட்டியிருக்காரு, அவ்வளோதான். உங்கள் மேலே பாவப்பட்டு பண்ணுறேன்டா இதெல்லாங்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், மோடி ஒவ்வொரு நாட்டுக்கும் பயணம் பண்ணும்போது படி இறங்கும்போது ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க, ரிட்டர்ன் போகும்போது ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. எடுத்து போட்டு இந்த மனிதனுக்கு சோர்வே இருக்காதா? ஏண்டா சோர்வா இருக்க போது தனியா 8,000 கோடி ரூபாய்க்கு விமானம் வாங்கி அதுக்குள்ளேயே வந்து 5-star ஹோட்டல் 7-star ஹோட்டல் லெவலுக்கு அத்தனை சொகுசையும் பண்ணி கொடுத்து போய் எதையாவது பேசுறீங்களா? பேசுறதுக்கு எதாவது ப்ரிப்பேர் பண்றீங்களா? இதெல்லாம் பண்ணாதானே டயர்டாகும். நீங்க போறீங்க, இறங்கணும்னா சங்கிகள் அந்த நாட்டில் குளுமிடுறாங்க, முன்னாடியே அவர்களுக்கு தகவல் தெரிவிச்சிடறீங்க. அவங்க வந்து நின்று ஜெய் ஸ்ரீராம் கத்துறதும் மோடி வாழ்கன் கத்துறதும், பப்பவாணி குனியெல்லாம் பார்த்தோம்னா ஒரு குழந்தை வந்து காலில் விழுகல. ஃபஸ்ட்டு குடுமி போட்டால் நீங்கள் அப்பா அம்மா 90 டிகிரியில் வளர்ந்துட்டாங்க. இவர் மறுக்க, இவர்கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது. யாராவது இவர் முன்னாடி பொட்டா நீரே ஓஸ் அப்படின்னு குமிஞ்சா காலி, நான் உன்னை விட சூப்பராக குமிரம்பாருன்னு அவங்க முன்னாடியே குனிஞ்சு 3 தடவை ஒரு பம்ப் அடிக்கிற மாதிரி, சைக்கு காற்று இங்கே இருக்கிறது, பைப் அங்கே இருக்கிறது,
அமுத்தடுமா அப்படிங்கிற மாதிரி பண்ணி காட்டுவார். இந்த பாப்பாக்கு அது தெரியல, ஒரு குழந்தை பிறக்கும் போது ஏத்திஸ்டா தான் இருக்கும் பாங்கல்ல, அது மாதிரிதான் இந்த நாடகம் எல்லாம் அந்த குழந்தைக்கு தெரியாதுல்ல, அது ஒரு சிறுமி தானே, வேற ஊர்ல வளர வளர்ற ஒரு குழந்தை, அந்த ஊர்ல இந்த மாதிரி குனிஞ்சு கும்பிடு போடுற கலாச்சாரமும் இருக்காது. இவங்க அப்பா குடுமையை பார்த்தா இந்த கலாச்சாரத்தை இந்தியால இருந்து கடல் கடந்து தூக்கிட்டு போயிருக்கான் அப்படிங்கறது தெரியுது. அந்த பிள்ளைக்கு தெரியல, அது வழக்கம் போல ஒரு வணக்கத்தை மட்டும் வச்சுது. வணக்கம் வச்ச புள்ள தலையில கையை வச்சு அமுத்தி காலில் விழுக்குமாறு, காலில் விழுக்குமாறுன்னு அமுத்துறாரு. அது ரெண்டு நாளா காரி துப்புறாங்க. இது மாதிரியான வேலைகள்லாம் பண்றதை போட்டோ எடுத்து போட்டு இவருக்கு சோர்வே ஆகாதா? இது சோர்வே ஆகாம இருக்கிற காரணம் என்னன்னா, வேற எந்த பிரதமர் வேலையே செய்யறது இல்லை, அதனால சோர்வே ஆகிறது இல்லை. இதுக்கு எதுக்கு சோர்வாக போகுது? இல்லை, இதில் இன்னொரு விஷயம் எப்படின்னா, அந்த G20 மாநாடு நடந்திருக்குமே, மாநாடு பாதையில் இதாகிடுச்சு, எகிப்து அதிபர்லாம் கிளம்பி போயிட்டார், அவர் ஊரில் பிரச்சனை கிளம்பி போயிட்டார், எல்லாம் நடந்துருச்சு. அது மனுஷன் மானஸ்தன் சோத்த திங்கிறவன். இவர் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் கேன்சல் ஆனாலும் இவர் வந்து ஆஸ்திரேலியா கிளம்பி போயிட்டார். கருத வந்ததே வந்துட்டோம், ஒரு எட்டு இங்கே பக்கத்தானே இருக்குது, அப்போ நீங்க ஆஸ்திரேலியா எவ்வளவு தூரம், ஒரு அழுத்த அழுத்திரம்னு அழுத்திட்டு சென்ட்ரல் ஸ்டாக்கே திருப்பி வருவோமே. இதை பணமாக எவ்வளவு செலவு, இதனால் ஆகக்கூடிய பலன் என்ன, அப்படி எவ்வளவுமே பேச மாட்டேன். இங்கே வந்து தமிழ்நாடு சட்டப்பேரவை கட்டிடம் என்பது, தலைமைச் செயலகம் என்பது இராணுவத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதில் ஒரு சின்ன மராமத்து பணி பண்ணணும்னா கூட இராணுவத்திடம் ஒப்புதல் கேட்க வேண்டிய இடத்துல இருக்கும். இது ஆல்ரெடி 150-200 வருஷத்து பழமையான கட்டடமாக இருக்குது. இது இன்றைக்கு இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளுக்கெல்லாம் அது ஏற்றதா இல்லைன்னு புதுசாக ஒன்று கட்டுறோம். இல்லை, அவன் கேட்டுக்கிட்டே இருக்கேன், 50 வருஷமாக கேட்டுக்கிட்டு விட்டுட்டு போங்கிறான். 50 வருஷம் 67 என்னைக்கு திமுக ஆட்சி பிடிச்சோ அன்னையிலேருந்து அவங்களுக்கு ஒரு மாதிரியாக எரியுது. கோட்டையில் சூத்திரர்கள் இருக்கிறார்கள்ங்கிறது அவங்களுக்கு எரியுதானே, தொடர்ந்து அப்போருந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதனால தான் கட்டிட்டு தனியாக கட்டிட்டு வெளில வரலாம் வந்தது. இப்போ அது மாதிரி ஒன்றாக இருந்தால் பரவாயில்ல. ஆல்ரெடி இருக்கக்கூடிய கட்டிடமே இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு சூரியனார் கோயில் மாடலாக வச்சு இவர்களாக கட்டி கொண்டது தான். அது இடிஞ்சு உழுகுதுன்னோ, அதில் எந்தாவது வசதி குறைபாடுனா, 100 வருஷத்துக்கு தாங்கக்கூடிய 200 வருஷம் தாங்கக்கூடிய அளவில் தான் இதாக தான் இருக்குது. அதாவது இவங்களுக்கு என்னென்னா, டெல்லிங்கிற இடத்த அவர்கள் முழுக்க முழுக்க அந்த அதற்கு முன்பு இருந்த முகலாய பேரரசர்களுடைய அந்த அடையாளங்களே இல்லாமல் பெயர்களை மாற்றி ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட் கட்டடத்தை எங்க பார்த்தாலும் அவங்களுக்கு நேரு குடும்பத்தின் முகங்கள் தான் தெரியும் போல இருக்கு. இதிலிருந்து மாத்தி தனக்கு ஒரு கெத்து ஏற்படணும், தன்னுடைய ஊழகத்துக்கு ஏதாவது ஒரு வேலை பண்ணணும், பெருமைக்காக ஏதாவது பண்ணணும்னு தான் இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்டே ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் எதிர்கட்சிகள் கலந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றால் அது அவங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. முழுக்க முழுக்க சங்கிகள் மட்டுமே சவர்கர் பிறந்த நாள் தான் திறக்கிறாங்க, அதனால அவங்களே இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். இவர்கள் போய் அதையெல்லாம் கொண்டாட்டமாக அதை பண்ண போகிறார்கள். ஆனால் மக்கள் மத்தியில் இதை யார் திறந்து வைக்கிறார்கள் என்கிற உரையாடலை விட மிக முக்கியமானது, இது தேவையா, இது இதற்கான செலவுக்கு ஏதாவது பொருள் இருக்கிறதா. தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்து கொண்டு வர போகிற மாற்றங்கள் என்ன, 800-க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளாக பிரித்து அதற்கு தென் மாநிலங்களுக்கு உரிய ரெப்ரசன்டேஷன் கிடைக்காம பண்றதுக்கான வழிகளை ஏற்படுத்த போகிறீர்களா, இதையெல்லாம் தான் பேசணும், அதுல தான் செக் வைக்கணுமே தவிர, இது மாதிரி வச்சிங்கன்னா எளிமையா முடிச்சுட்டு போயிருவாங்க. பண்றோம் இல்ல பண்ணல எல்லாம் பண்ணிட்டு கடைசி நேரத்துலாமா நீயே திறந்து வைமான்னு சொன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிருது. இப்ப இதுல யாருக்கு வெற்றி யாருக்கு தோல்வி எந்த அர்த்தமுமே இல்லை. அப்போ எதற்காக பண்றோம், ஒண்ணு என்ன காரணத்துக்காக பண்றோம், எது முக்கிய தேவைன்னு எல்லாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இது எல்லாத்தையும் ஓட்டி முடிக்கிற மாதிரி அவன் இன்னொரு வேலை ஒன்று பண்ணாங்க. இன்றைக்கு செய்தியில் புதிய தலைமுறைக்காரன் தான் அந்த நியூஸை போட்டான், புதிய நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழாவின் போது சோழர்களின் செங்கோல் பிரதமர் மோடியிடம் அளிக்கப்படும், தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஆதீனங்கள் டெல்லியில் பிரதமரிடம் செங்கோலை ஒப்படைப்பர், மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவிப்பு. இப்போ அதுக்கு டைட்டிலே அவன் வைக்கிறதே சோழர்களின் செங்கோல் பிரதமரிடம் அளிக்கப்படும். அவர் என்ன சோழ வாரிசா? பில்டப் பாருங்க, ஒரு விஷயத்தை கூட எவ்வளவு இல்லை, இந்த பொன்னியின் செல்வன் ஒரு பேச்சா இருக்குல்ல, இது கூட இவனுங்களா கண்டுபிடிச்சது கிடையாது. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் அடைந்ததை ஒட்டி திருவாடுதுறை ஆதிநகர்த்தர் அப்போ இருந்த அம்பலவான பண்டார சந்நிதி சுவாமிகள் வந்து பிரதமர் பண்டித ஜவஹர்லால் நேருவுக்கு தங்க செங்கோலை வழங்குறதா ஒன்று நடந்துச்சு. டெல்லியில் நேருவின் இல்லத்தில் August 14 சிவனுக்கு பூஜை செஞ்சு செங்கோலையும் பிரசாதங்களையும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். நேருவுக்கு அருளாசி வழங்கிட்டு அவரும் பூஜை பிரசாதத்தோட தங்க செங்கோலையும் நேருவிடம் அளித்தினார். இந்த செங்கோல் தான் வந்து சென்னை நகரைச் சேர்ந்த, இது வந்து சோழர்கள் பயன்படுத்தியதோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆதீனங்கள் வந்து சோழர்கள் காலத்திலிருந்து இருந்திருக்கலாம், அவ்வளவுதானே ஒழிய, இவர்கள் கொண்டு வந்த அந்த தங்க செங்கோல் என்பது செஞ்சு கொண்டு போன உம்மினி பங்காரு ஜுவல்லரிஸ் ஒன்னு இருக்கு, இவங்க தான் தயாரிச்சாங்க. இந்த செம்மொழி பாலத்துக்கு கீழே ஆமா அவங்க தான் தயாரிச்சது, அதைத்தான் கொண்டு போய் இவங்க கொடுத்தாங்க. தினமலர் மாதிரியான ஆட்கள் வந்து வருடா வருடம் சுதந்திர தினம் அதை ஒட்டி வர்ற நாட்களில் இதை பத்தி ஒரு கட்டுரை எழுதுவாங்க. அவர்கள் எழுதக்கூடிய கட்டுரை எப்படி இருக்குன்னா, இப்ப நான் சொன்னது நடந்தது,
சுதந்திரம் கிடைக்க போது பிரிட்டிஷ்காரன் போகிறான், அடுத்த அதிகாரத்துக்கு வரக்கூடியவர் வருகிறார்கள், அவர்களுக்கு ஒரு செங்கோலையும் பிரசாதத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வருவோம். திருப்பதியிலேருந்து போயிருப்பாங்க, எல்லா பெரிய கோயிலேருந்தும் போயிருப்பாங்க, அப்படி ஒரு ஆதீனத்திலேருந்து போனது தான் இது. இதை விட்டுருவோம். இதற்கு தினமலர்காரன் எழுதின கதை தான் சுவாரஸ்யமானது. திடீர்னு சுதந்திரம் கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டாங்களாம். இப்போ சுதந்திரம் கொடுக்கறன்னா சுதந்திரம் எப்படி வாங்குறது, சுதந்திரம் எப்படி இருக்கும், அதை எப்படி வாங்குறதுன்னு நேருவுக்கு ஒரு டவுட் வந்துச்சான். நேரு ஒரு சாஸ்திர சம்பிரதாயங்கள் எல்லாம் அவ்வளவா பரிச்சயம் இல்லாதவர்ல, நாத்திகர் இல்லையா, அதனால அவர் ராஜாஜி கிட்ட கேட்டாராம், தலைவரே சுதந்திரத்தை எப்படி வாங்குறது அப்படின்னு. ஒன்னா அவரு தான் இந்த ஐடியாவை கொடுக்கறாராம். பல பேர்த்துக்கு பல்வேறு விதமான ஐடியாக்களை ராஜாஜி கொடுத்துருக்காருங்கிற நம்ம வரலாறு நெடுக பாக்குறோம்னு வைங்களேன். அவரு வந்து சொல்றாரா, மன்னர் காலத்துல தமிழ்நாட்டுல எல்லாம் செங்கோலை மாற்றி கொடுப்பது, செங்கோலை வந்து அவங்க கிட்ட இருந்து வாங்குவது தான் வந்து அதிகாரத்தை மாற்றி பெறுவதற்கான ஒரு அடையாளமா பார்க்கப்படும். இப்போ நான் இன்னைக்கு நைட்டு நான் செங்கோலுக்கு எங்க போறது, நாளை காலையில மவுண்ட் பேட்டன் தரேன்னு இருக்காரு, நேருக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது. இப்ப என்ன செய்யறதுன்னு கேட்டோம்னா, ராஜாஜி தான் வந்து இங்க இருக்கக்கூடிய ஆதீனங்கள்ட்ட சொல்லி சோழர்கள் பயன்படுத்திய அந்த செங்கோலை ராத்திரியோட ராத்திரியா, அன்னைக்கு இருந்த ஆதி நகரத்தை வந்து ரொம்ப வயசாகி பெட்ல படுத்துட்டு இருந்திருக்கார், அடுத்ததாக இருந்தவரை ஃப்ளைட் போட்டு செங்கோலை கொண்டு வந்து அதை மவுண்ட் பேட்டன் கொடுக்க நேரு பெற்றுக்கொண்டார் அப்படின்னு ஒரு கதை எழுதினானுங்க. இது மவுண்ட் பேட்டன் கொடுக்கவும் இல்லை, நேரு பெற்றுக்கொள்ளவும் இல்லை, இவர்கள் அவர் பிரதமரானதுக்கு அப்புறம் இவங்க கொண்டு போய் பிரசாதம் கொடுக்குற மாதிரி கொடுத்தது வாங்கி வச்சது தான். அதுக்கப்புறமும் அவரை வந்து அதை அலகாபாத் மியூசியத்துக்கு கொடுத்துட்டார். ஆமாம், ராஜேந்திர பிரசாத்துக்கு வந்து அது அலகாபாத் மியூசியத்துக்கு போயிருச்சு. மியூசியத்திலிருந்து கொண்டு வராங்களா, இன்னொரு ஆர்டர் வந்து உம்முடி பங்காரி ஜுவல்லரியில போட்டானுங்களான்னு தெரியல. ஆனா இவங்க நியூஸுக்கு கொடுக்கும் போது இதை ஏதோ ராஜராஜ சோழன் கையில வச்சு ஆட்சி பண்ணிட்டு இருந்த மாதிரியும், அது வந்து ஆதீனங்கள் கிட்ட இருந்த மாதிரியும், இப்ப இதை கொண்டு போயிட்டு இதை வச்சு சோழர்கள்னு ஒரு காயின் பண்ணி இன்னைக்கு பொன்னியின் செல்வன் எல்லாம் நல்லா கலெக்ஷன் பாக்குது, இதை வச்சு நாம ஒரு சைடு வியாபாரத்தை ஓட்டுவோம்னு நியூஸ் போடுறானுங்க. புதிய தலைமுறைக்காரனும் அதை அந்த நந்தி வைக்கப்பட்ட அந்த தங்க என்னென்ன கூத்து பண்றாங்கன்னு தெரியல. நேருவிடம் கொடுக்கும் போது இந்த பாட்டை தான் நீ பாடணும் அப்படின்னு படுக்கையில் இருந்த ஆதி நகர்த்தர் அப்ரண்டிஸ்க்கு சொல்லி அனுப்புனராக, கோளறு பதிகம்னு ஒன்று கோயில் எல்லாம் எழுதி போட்டுருப்பாங்க, வேயுறு தோழிபங்கன் விடமுண்டகன், அதில் வந்து தானுறு கோளும் நாலும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய் ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே. இந்த ஆணை நமதேங்கிறது என்னன்னா, நான் சத்தியம் பண்ணி தரேன், நாமளே சத்தியம் பண்ணி தருகிறோம், அரச நம்ம சொல்றபடி அவர்கள் அரசாழ்வார்கள், இந்த பாட்டை பாடி நீ செங்கோல புரியும் போய் பாடு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இந்த கதையெல்லாம் வந்து நீங்க 2019லயும் டிஜிட்டல் வெர்ஷன்ல தினம் மலர்ல இருக்கு, 2022லயும் எழுதியிருக்கானுங்க. வருஷம் வருஷம் இதே கதையை வெவ்வேறு சில வடிவங்கள்ல மாத்தி மாத்தி சுத்தல்ல விட்டே இருப்பானுங்க. அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்தவுடன் இன்றைக்கு வந்து மோடியும் அதை கை கொண்டு கையில் எடுத்து தானே செங்கோல் வாங்குறதா முடிவு பண்ணியிருக்கார். இதில் கூடுதலாக விசிகாவுடைய எம்பி ரவிக்குமார் இன்றைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கார், டிசம்பரிலேயே நாடாளுமன்ற தேர்தலா என்ற மாதிரி, ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் தெலுங்கானா சத்தீஸ்கர் மிசோரம் ஆகிய மாநிலங்களுக்கு 2023 டிசம்பரில் பருவம் முடியுது, தேர்தல் நடத்தப்பட வேண்டும், இவற்றில் எதுலேயுமே பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அல்லது மிக குறைவாக இருக்குங்கிற பட்சத்தில் இதை தனியாக நடத்தி, இதுக்கு 1, 2, 3, 4, 5 மாநில தேர்தல்கள்னு ஒன்று நடத்தி அதில் மன்னிக்கவும் நிலை ஏற்பட்டால் அதற்கு அடுத்த சில மாதங்களிலேயே வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் அது பிரதிபலிக்கும், மோடியின் மீது மிகப்பெரிய அதிருப்தி நிலவுவதாக ஒரு தோற்றம் ஏற்பட்டு, தோற்றம்லாம் இல்லை அதிருப்தி நிலவுது, தண்ணிக்குள்ள வெளிவந்துதான் ஆகணும், அப்போ மறைப்பதற்கு பாஜக என்ன முயற்சி எடுக்க போகிறது அப்படிங்கிற ஒரு அச்சத்தை அவர் தெரிவித்திருக்கிறார். மாநில தேர்தலில் படுதோல்வி அடைந்தால் பொது தேர்தலிலும் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதோடு மோடியை பிரதமர் வேட்பாளராக்குவதிலும் சிக்கல் ஏற்படலாம், எனவே இந்த மாநில தேர்தல்களோடு நாடாளுமன்ற தேர்தலையும் நடத்த திட்டமிடுவதாக ஒரு ஊகம் உலவுகிறது, அது உண்மையா அப்படின்னு கேட்டிருக்கேன். எங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, இவங்க செய்ய இதையெல்லாம் அவசர அவசர கதையில் செய்வதை பார்த்தால் 5 மாநில தேர்தல்களோடு டிசம்பரிலேயே 2023 டிசம்பரிலேயே நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்போம். தமிழ்நாடு முதலமைச்சர் சிங்கப்பூர் ஜப்பான் பயணம், தொழில் முறையாக தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு சென்றிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிக்கு 2 பிரச்சனை,
ஒன்று, நாம இந்த மாதிரி தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறோம்னு அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போன போது அவர் அடித்த கூத்துக்களை எல்லாம் கிட்டத்தட்ட முழு கேபினட்டே கிளம்பி போயிருச்சு. அப்ப உளவிய விஷயங்கள்லாம் வேற ஒண்ணு. இவர்கள் போவதற்கு முன்பே இவர்களுடைய குடும்பத்தினர் பினாமிகள் அத்தனை பேரையும் வெளிநாடுகளுக்கு அனுப்பி பல்வேறு முதலீடுகளை இவர்கள் செய்வதற்கு, அது வந்து ஆட்சி காலமே முடிய போகிற சமயத்தில் தான் இங்கே கிளம்புனாங்க. அதுக்கப்புறம் போய் அவங்க எதையும் இருக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவர்கள் வேறொரு வேலைக்காக போனாங்க. குடும்பங்கள் மொத்தமாக இப்படி அமெரிக்காவில் முகாமிடுகிறது என்கிற செய்தி தமிழ்நாட்டில் பரவினால் அது எதற்காக அவர்கள் அங்கே போயிருக்கிறார்கள் வெவ்வேறு கதை உண்மையெல்லாம் வெளியே வந்துடும் பயந்துட்டு இவங்க எல்லாரும் ஒட்டுக்காக சேர்ந்து போய் ஒரு அரசு முறை பயணமாக அமைச்சர்கள் போனார்கள், குடும்பமும் போனார்கள்னு ஒரு பேட்ச் அப் பண்ணுற ஒரு வேலை தான் நடந்துச்சு. அன்றைக்கு மிகப்பெரிய பேக்லாஷ் ஆச்சு. இவருக்கு போயிட்டு இவங்க இவங்க அடித்த கூத்து, இல்லை இவங்க போய் எம்ஓயு சைன் பண்ணி 33 நிறுவனங்களுடன் வந்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது, 50,000 கோடி ரூபா வரப்போகுது, 53,000 கோடி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. ஒன்று கூட வரல, ஒரு ரூபா கூட வரல. ஆனால் குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஹோட்டலில் வந்து இந்த பெல் டெஸ்க் இருக்கு தெரியுமா, காருக்கு ஃபோன் பண்ணி கார் ரெடி ஆச்சான்னு கேட்பாங்க இல்லை, அந்த பெல் டெஸ்க்கு ஒரு நம்பர் இருக்கும், அந்த நம்பரை போட்டு ஒரு கம்பெனி சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்னு சொல்லி அந்த நம்பரை போட்டுட்டு அதுக்கு ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அந்த இமெயில் ஐடியும் ஃபேக்கு கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோ அதோட வந்து தமிழ்நாடு அரசனுடைய எம்ஓயு. இதில் எவ்வளோ பெரிய கேவலம். இவர் வந்து தான் திருடி பிறரை நம்பாளுங்கிற மாதிரி இன்றைக்கு முதலமைச்சர், ஏன்னா கடந்த முறை துபாய் போயிட்டு வந்தப்போ சைன் பண்ணதுடைய விளைவுகள்லாம் அடுத்த சில மாதங்கள்லேயே இந்த ஒரு வருடங்களில் பார்த்துருக்கோம். இது போக 2022-23 நிதியாண்டில் தமிழ்நாட்டில் மட்டும் 14 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் புதிய வேலைகள் பெற்றிருப்பதாக நாம சொல்ல ஒன்றிய அரசுடைய தொழிலாளர் வைப்பு நிதி நிறுவனம் இபிஎஃப்ஓ, எதை அஃபீஷியலாக ஒருத்தனை வேலைக்கு சேர்த்தா அவனுக்கு ஒரு இபிஎஃப் போட்டாகணும். அது போடுவதன் மூலமாக பதிவு செய்யப்படுகிற ரெஜிஸ்ட்ரிக்குள்ளே எத்தனை பேர் வர்றாங்கங்கிற கணக்கு வெளியாகி இருக்கிறது. 2021-22 விட 12 லட்சத்துக்கும் மேற்பதிவு, கிட்டத்தட்ட 13 லட்சம் பேர் அதிகம், 9.4% பேர் அதிகம். இந்தியாவிலேயே மகாராஷ்டிராவுக்கு அடுத்து தமிழ்நாடு டாப் 2 இந்த 2 மாநிலங்கள் தான். கொரோனாவுக்கு பிறகு 14 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் தமிழ்நாட்டில் புதிதாக இபிஎஃப்ஓ கணக்குக்கு வந்திருக்காங்கன்னா அதாவது நம்பகத்தன்மையுடைய ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். இதனுடைய இன்னொரு பொருள், இபிஎஃப் கணக்கு பதியக்கூடிய அளவிலான வேலைகள் இத்தனை லட்சம் பேருக்கு கிடைத்திருக்கிறது. இதுதான் அதற்கான விடை. ஒரு அரசாங்கம் என்ன செய்யுது, அது எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் தொழில் முதலீடுகளை ஈர்க்குதா, தொழில் முதலீடுகளை ஈர்த்தால் வேலைவாய்ப்பு பெருகுதாங்கிறத நீங்கள் எந்த அளவுகோலின்படி சொல்லுவீங்க? இதுதான் அதற்கான விடை. இனி இப்போ போகிறதுக்கான விடை அடுத்த வருடங்களில் தெரியும். சீமான் வந்து இன்றைக்கு நக்கல் அடிக்கிறாப்படி, தொழில் முதலீடுகள் எல்லாம் இங்கிருந்தே ஈர்க்க முடியாதா, ஏன்னா அவர் அப்படி தானே ஈர்த்துட்ருக்காரு. உலகம் முழுக்க இருந்து பணம் வந்து சேருது, சீமானுக்கு பாஸ்போர்ட்டையே பிடுங்கி வச்சுட்டாங்க, எப்படி ஈர்க்கப்படுது? நான் இங்கிருந்தே வாய் போட்டு ஈர்க்கிறேன்ல. அதே மாதிரி இந்த டிச்சியும் படத்தில் ஒருத்தன் காலை அகட்டி வச்சுட்டு எங்கே இதுக்குள்ளே போக பார்ப்போம் அந்த மாதிரி சீமான் கேட்குறாப்படி. இந்த சீமான் எடப்பாடி பழனிசாமி பயணம் பண்ணிய போது ஊரே கிண்டல் அடிச்சது. அப்படி செய்பவர்கள்லாம் மனநோயாளிகள். சித்தப்பாவை திட்டாதீங்க, ஏன் சித்தப்பா கோட்டு சுட்டு நல்லா இல்லையா, ஏன் அவரை திட்டுறீங்க? சித்தப்பா அப்படி திட்டுறவங்க மனநோயாளியும் சாப்பிட்டாரு, அது நல்லா இல்லையா அப்படின்னு அவர்களை எல்லாம் மனநோயாளிகள். அங்கே போய் ஒரு தடவை தலையாட்டினார் பாருங்க, எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அதிகாரிகள் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க, எடப்பாடி தலையாட்டுவாரு, அந்த ஜிஃபே வந்துருச்சு. இன்றைக்கு தங்கம் தென்னரசாக தான் கிளம்பிருக்காரு. வைத்தறிச்சலிலும் பேசிக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமிங்கிறத அவர் சொல்லியிருக்கார். அதே பேட்டியில் சீமான் சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிப்காட்டுகள்லாம் என்ன லட்சணத்தில் இருக்கு, அங்கெல்லாம் யாராவது வேலை செய்கிறாங்களா? முன்ன பின்ன வேலை வெட்டிக்கு போகிறவனாக இருந்தால் ஒரு சிப்காட்டுக்குள்ளே எத்தனை பேர் வேலை செய்வாங்க? தினமும் காலையில் போயிட்டு சாயந்தரம் எத்தனை பேர் வெளியே வர்றாங்க? அது எத்தனை பேர்த்துக்கு சோறு போடுது? எத்தனை தொழில் நிறுவனங்கள் ஒவ்வொரு தொழிற்பேட்டைக்குள்ளேயும் நடக்குதுங்கிறது தெரியும். நம்ம வாழ்க்கையில் தான் கடைசியாக வாழ்த்துக்கள் படைஞ்ச சமயத்தில் வேலை செஞ்சது, அதுக்கப்புறம் நம்ம வேலைன்னு ஒன்றுமே செய்யலை, வெறும் ஓடிஎம்பி தான் அடிச்சிட்ருக்கோம். அப்போ வேலை செய்கிறத பற்றி உனக்கு என்ன கவலை? தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிற சிப்காட்டுகளே இயங்கலைன்னா வச்சுக்கோங்க, புதுசா எதற்கு சிப்காட்டுகளுக்கு நிலம் தேர்வு செய்யணும்? இயங்குது, அதற்கான தேவை தமிழ்நாட்டில் இருக்குங்கிறதுனால தானே பண்ண போகுது. மக்களும் அது மாதிரி வேணும்னு கேட்குறாங்கல்ல. எங்கள் பகுதியில் விவசாயம் போய்த்து போச்சு, வேறு எந்த வேலையுமே இல்லை. இங்கே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கு அவர்களுக்கான வேலைக்கு போகணும்னா நாங்கள் வந்து கிலோமீட்டர் கணக்கில் தாண்டி மாவட்ட தலைநகரங்களுக்கோ அல்லது சென்னைக்கோ வர வேண்டியிருக்கிறது. எங்கள் பகுதியிலேயே தொழிற்பேட்டைகள் வேணுங்கிறது தான் ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய பாமர ஜனங்கள், அறிவுள்ள கூறுள்ள ஜனங்களுடைய கூறுகட்டத்தனமாக நீ இருந்துட்டு சிப்காட்டில் யார் இருக்காங்க, சிப்காட்டில் வேலை இல்லைன்னு பேசுறது. இவருக்கு உண்டியல் போடுற
நம்மளுடைய தம்பிகளே பெரும்பாலும் வந்து சிப்பாட்ல தான் வேலை செய்யறவங்க தம்பிகளா இருப்பாங்க. அவங்களே செருப்பு கட்டி அடிச்சு தான் அண்ணனை திருப்பணும். நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை. பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ்.